சார், குட் ஈவினிங் சார். இது வந்து 9ஆம் வகுப்புக்குரிய பாடப்பகுதி, சாப்டர் 4. இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காப்ல, தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் ஃபார் ஹியூமன் டேக்கிங். சாப்டர் 4ல இது வந்து செக்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஏற்கனவே 8ல கோடுகள் பற்றி படிச்சிருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இணைகோடுகள். இணைகோடுகள் அப்படின்னா நம்ம ரயில்வே ட்ராக்ல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எந்த புள்ளியுமே அது வந்து சந்திக்காது. அப்படி சந்திச்சா இணைகோடுகளே அல்ல. இணைகோடுகளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ், இந்த தொலை வந்து சமமாக இருக்கும். இந்த தொலை சமமா இருந்தால்தான் இணைகோடுகள் இணைந்து இருக்கும். இணைகோடுகள் நேரிட்ட பின்னர் இணைகோடுகள் அப்படின்னு இந்த தொலைகள் வந்து சமமாக இருக்கும். இது வந்து 3 சென்டிமீட்டர் தான், எல்லாமே 3 சென்டிமீட்டர் இருக்கும். கொஞ்சம் கூட எந்த புள்ளியிலும் சந்திக்காது. இந்த கோடுகள் வந்து இணைகோடுகள் எங்கேயாவது போய் சந்திச்சா அது இணைகோடுகளே அல்ல. இணைகோடுகள் எந்த புள்ளியிலும் சந்திக்காது. அதற்கு இரண்டு இடைப்பட்ட தொலைவுகள் சமமாக இருக்கும். அடுத்தது வெட்டும் கோடுகள். நேர்மிச்சம் திட்டம் வெட்டும் கோடுகள் அப்படின்னா, இரண்டு கோடுகள் ஒன்றை என்று இப்படி வெட்டி கொண்டால் அது வெட்டும் கோடு. அந்த பாய்ச்சல் திட்டத்தில் வந்து ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இரு கோடுகள் ஒரு புள்ளி வழியே சந்திக்கும். அந்த ரெண்டு கோடுகளே ஒரே ஒரு புள்ளியில சந்திக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வரக்கூடியது ஒரு புள்ளி வழி கோடுகள். இந்த வெட்டம் கோடுகளுக்கும் ஒரு புள்ளி வழி கோடுகளுக்கும் உங்க வித்தியாசம். வெட்டம் கோடுகள்னா ரெண்டு லைன் மட்டும் எடுத்துக்கிறோம். L1, L2 அப்படின்னு ஒன்லி 2 லைன்ஸ் வி ஆர் டேக்கிங். அண்ட் தென் ஒரு புள்ளி வழி கோடுகள்னா 3 அண்ட் மோர் தென் 3. மூன்று கோடுகளாக இருக்கலாம், அல்லது 3 கோடுகளுக்கும் மேற்பட்டு இருக்கலாம். ஸோ 3 கோடுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி வழியே சென்றால் அக்கோடுகளை ஒரு புள்ளி வழி கோடுகள் எனப்படும். ஸோ இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், இது வந்து வெட்டும் கோடுகள், இது வந்து ஒரு புள்ளி வழி கோடுகள். அடுத்து வரக்கூடியது ஒரு கோடமை புள்ளிகள். ஒரு கோடமை புள்ளிகள் அதாவது ஒரு கோட்ல 3க்கும் மேற்பட்டு, இரண்டல்ல, இது ஒரு கோடு, இந்த கோட்ல 3க்கும் மேற்பட்டு, 3 இருக்கா அல்லது அதற்கும் மேற்பட்டு புள்ளிகள் இருந்தால் அப்புள்ளிகளை ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னா 3 புள்ளிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து லைன்ஸ் வச்சு இப்ப நம்ம படிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது கோணங்கள். கோணங்கள் வந்து ஏற்கனவே வளைய கிளாஸ்லயே படிச்சிருக்கீங்க. என்னென்ன கோணங்கள் இருக்கு கேட்கக்கூடியது வந்து குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இல்லையா, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தமிழ்நாடு என்ன வரும், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், பின்வலை கோணம். ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வந்து குறுங்கோணம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், புதுசா வந்து நம்ம இந்த வீடியோல பாக்கல. பட் இருந்தாலும் ஒரு ரீகால் பண்றதுக்காக இது வந்து நம்ம குறுங்கோணம் அப்படின்னா அதனுடைய தொலை எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய கோண அளவு எப்படி இருக்கும், தீட்டா லெஸ் தென் 90, 90ஐ விட குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கிறது. ஈக்குவல் டு போட்டா 90ம் சேர்ந்து வரும். ஆனா 90 வந்தா அதுக்கு பேர் நமக்கு செங்கோணம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, அந்த கோணத்தை நம்ம என்ன சொல்லுவோம், செங்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ குறுங்கோணம் என்பது 90க்கும் குறைவான கோணம். செங்கோணம் என்பது எக்ஸாக்டா 90, சரியாக 90 மட்டும்தான் இருக்கணும். அதற்கு மேற்பட்டோ அது குறைவாகவோ இருக்கக்கூடாது. அடுத்தது விரிகோணம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோணங்கள் வந்து கிளாக் வைஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல நமக்கு மெஷர் ஆகும். கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு, இது வந்து கடிகாரம் சுற்றும் அந்த டைரக்ஷன். கடிகாரம் 12, 1, 2, 3 திரும்ப 12, 15 அந்த டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ். பட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அதற்கு எதிர்புறம், கடிகாரத்தினுடைய எதிர்சுற்றுல வந்து சுற்றக்கூடியது. இது நம்ம இதை பயன்படுத்தி மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பயன்படுத்தும். அப்படி இது ஏரோமார்க் போடுறப்போ இப்படி ஆப்போசிட்டா போடணும். இப்படி போட்டா அது வந்து தவறா இருக்கும்.
சோ அடுத்து வரக்கூடியது இது வந்து என்ன பண்ணும் விரிவானம். விரிவானம் அப்படிங்கிறது 90க்கும் மேற்பட்டு இருக்கும். 90 வரைக்கும் இருந்தா செங்கோணம், 90க்கு மேற்பட்டு இருந்தால் அது வந்து விரிவானம். சீதாவனுடைய மதிப்பு 90 to 180. கவனமா நீ பார்க்க வேண்டியது இந்த இடத்துல 90 to 180 இன்க்ளூட் ஆகாது. 90 to 179 அந்த தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய கோணங்கள் தான் விரிவானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆங்கிள். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், பின்வலை கோணம். பின்வலை கோணம், பின்வலை கோணம் அப்படிங்கிறது அது என்ன கோணம் நமக்கு எக்ஸாக்டா இருக்கோ அதுல 360 வந்து கழிக்கணும். சப்போஸ் இந்த படத்துல இப்படி இருக்கு, இது நம்ம 120. சப்போஸ் இந்த இடத்துல இப்படி 120, கண்டிப்பா இப்படிதான் மெஷர் பண்ணணும். ஆட்ரி கிளாஸ் டைரக்டன் இது பார்த்து இப்படி இப்போ வரையக்கூடாது. இது ராங், இங்க ஆரம்பிச்சு கடிகாரத்தினுடைய எதிர்த்து கடிகாரம் எப்படி வரும் நம்ம வந்து இப்படிதான் போகணும். ஸோ இந்த இது வந்து 120 நெச்சம்பி. பின்னாடி பண்ணணும்னா அப்படியே இந்த இப்படி இந்த இடத்து பண்ணும். இதனுடைய தொடர்ச்சியே தான் டோட்டலா நமக்கு 360 தெரியும். இந்த 360 வந்து இந்த 120 கழிச்சு என்ன கோணம் வருதோ அந்த கோணம் தான் நம்ம பின்வரை கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது என்ன வரும், 2, 4, 180 இதுதான் என்ன கோணம், பின்வரை கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுதான், இது வந்து பின்வரை கோணம். இந்த கீழே இருக்கிற 120 பின்வரை கோணம் இல்லை, இது வந்து பின்வரை கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேற டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.